வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்பியான மொறுமொறுன்னு தட்டை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி மொறுமொறுன்னு இருக்கணும். இந்த தட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை, இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் தட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்குவோம். நான் அதுக்கு எடுத்துக்கிறது 300 மில்லிகிராம் அளவுக்கு பதப்படுத்திய மாவு. பதப்படுத்திய மாவை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கோம், அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த பதப்படுத்திய மாவை நல்லா சலித்து எடுத்துக்குவோம். 300 மில்லிகிராம் அளவுக்கு உள்ள மாவை நாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு, அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு 50 மில்லிகிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து அதை நல்லா சிவக்க வறுத்துக்க போகிறோம். இது நல்லா சிவக்க வறுத்துக்குவோம். வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இதை அப்புறமா என்ன செய்யணும், நல்லா ஆற விட்டு மிக்சியில் நல்லா பவுடர் ஆக்கிட்டு சளிச்சு எடுத்துக்கணும். இதுக்கு வேறு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நமக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் வெண்ணெய், நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்க கருவேப்பிலை, 1-2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிற கடலப்பருப்பு. இது கடலப்பருப்பு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, நல்லா வந்து மொறுமொறுன்னு ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் ஆகணும் கடலப்பருப்பு. வெள்ளையல், மிளகாய் பொடி, பெருங்காயம், 2 சில்லு எடுத்து தேங்காயம், பொடி பொடியாக பல்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாம் நம்ம சேர்க்கணும். தட்டை அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, ரசனையாக செய்யணும். எது செஞ்சாலும் சும்மா அரிசி மாவை போட்டு உப்பு காரம் போட்டு பண்ணால் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை, பட் இதெல்லாம் போட்டு பண்ணும்போது ஒரு கிறிஸ்பியாக ஒரு டேஸ்டியாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ நாம் இதை எப்படி பண்ணுவோம்னு பார்ப்போம். நம்ம தட்டை பண்ணுறதுக்கு 300 கிராம் அளவுக்கு மாவு பதப்படுத்திய மாவு, அதுக்கு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பொடி சேர்க்குறேன், தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி, வெள்ளையல், கடலப்பருப்பு. சில பேர் வந்து நிலக்கடலை சேர்த்துக்குவாங்க, நிலக்கடலை பருப்பும் சேர்க்கலாம், நல்லா மொறுமொறுன்னு ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுமாதிரி கருப்பு எள் சேர்க்கலாம், வெள்ளை எள்ளு தான்ங்கிறது கட்டாயம் கிடையாது, கருப்பு எள்ளும் சேர்க்கலாம், அதுவும் ஒரு பார்க்கவே அழகாகவும் இருக்கும். தேங்காய் சில்லு, பெருங்காயம், 1 ஸ்பூன் பட்டர். எதுக்காக பட்டர் சேர்க்குறோம் அப்படின்னா, வெண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு பதமாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டு இல்லாமல் இருக்கும். அதுக்காக இதெல்லாம் கையாலேயே ஃபஸ்ட்டு நாம் நல்லா பிசைஞ்சுக்குவோம். நம்ம எல்லாத்தையும் இதை கையால் நல்லா பிசறியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மணல் மணலாக உதிர் உதிராக வரணும். இது கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஒரு சின்ன சீக்ரெட் இருக்குது. நம்ம எண்ணெயை தட்டை பண்ணுறதுக்கான எண்ணெயை கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள் அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு. இதிலிருந்து 1¼ கரண்டி அளவுக்கு எடுத்து இந்த இதில் விட்டுட்டு, இதை கொஞ்சம் சூடு ஆற விட்டு கையால் நம்ம இதை நல்லா இன்னும் திரும்ப மறுபடியும் மணல் பதத்துக்கு பிசைஞ்சுக்குவோம். பாருங்கள், சூடான எண்ணெய் விட்டு சித்தை ஆற விட்டு அதை நாம் உதிர் உதிராக கையால் பிசைஞ்சுக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குண்ணா, இந்த மாதிரி உதிர் உதிராக இருக்கணும். இப்போ இந்த டயத்தில் தான் நாம் வந்து தண்ணியை வந்து கலந்துக்க போகிறோம். கொஞ்சமாக பார்த்து பொறுமையாக கலக்கணும். ஏன்னா இது ஏற்கனவே நம்ம அரிசி மாவு ட்ரையாக வறுத்ததுனால தண்ணியை கொஞ்சம் கூடவே வரும். இதில் என்ன பக்குவம் அப்படின்னா, நாம் அதை கையால் தட்டும்போது விரிசல் வந்து வந்துடக்கூடாது. விரிசல் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த தண்ணியினுடைய பதம் தான் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த தண்ணியை வந்துட்டு கரெக்டான அளவில் கலந்து இந்த மாவை 5 நிமிஷம் நல்லா ஊற விடணும். ஊற விட்டதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சிக்குவோம்.
இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்குவோம். இது எதுக்காக அப்படின்னா, நாம் தட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்போ உட்காந்து நம்ம பிசைஞ்சிட்ருக்க வேண்டாம் இல்லையா, அதுக்காக அட்வான்ஸாக நாம் இதை எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். இது நாம் தட்டுறதுக்காக ஒரு எண்ணெய் பாக்கெட் எடுத்திருக்கேன். எண்ணெய் பாக்கெட் எடுத்து யூஸ் பண்ண எண்ணெய் பாக்கெட் எடுத்து கட் பண்ணி உள்பக்கம் வந்து ஆயிலாக இருக்கு இல்லையா, அதிலே நம்ம வச்சு அப்படியே தட்டிக்கலாம். அதுக்காக நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், கையில் நான் வந்துட்டு எந்த ஒரு எண்ணெய் எதுவுமே டச் பண்ணல, நாம் ஏற்கனவே விட்ட எண்ணெய் மட்டும்தான். இதுலேயே நாம் எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. சில பேர் அதுலேருந்து ஃபோர்க்லாம் வச்சு ஹோல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். இந்தளவு இருந்தாலே போகிறோம். நாம் ஒரு ஆறு வந்து தட்டி ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இப்போது நாம் எடுத்து வச்சுக்கிற தட்டையை பாருங்கள், கையில் தொட்டோடனேயே சூப்பராக வரும். எண்ணெய் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், சிம்மில் மட்டும்தான் இருக்கணும். ஆனில் வச்சு மடமடான்னு எரிய வைக்கிறதுனால நமக்கு வந்து கருகத்தான் செய்யுமே ஒழிய அந்தளவு வந்துட்டு பொறுமையாக வராது, முறுமுறுன்னு வராது. ஸோ இந்தளவு பொறுமையாக சிம்மில் வச்சு அதனுடைய அந்த கொதிப்பு தன்மை வந்து சிம்லையே லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் நல்லா அது வந்து வெந்து மேலே அழகாக வரும். இதில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது, அரிசியை வந்து நல்லா சளிச்சிடணும். அரிசி மாவை அதே நேரத்தில் உளுந்து மாவையும் நல்லா சளிச்சிடணும். இது ரெண்டுலேயும் சின்ன சின்ன க்ரம்ஸ் இருந்தது அப்படின்னா எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் வெடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸ் இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த ஃபர்ஸ்ட்டாக செய்யக்கூடியவங்க கொஞ்சம் பார்த்ததை மட்டும் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை இதில். மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இதில் இருக்கிற இந்த தேங்காய், கடலப்பருப்பு, பசூடாக இருக்குது, எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக மொறுமொறுன்னு ஆயிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி அப்படி நம்ம உடைக்கும் போதே இந்த மாதிரி ஆகணும். இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இந்த அளவே நீங்கள் செய்யுங்க. இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட மறக்காதீங்க. தேங்க்யூ.